வணக்கம். நம்ம உத்தரமேரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கலவராம்பூண்டி அப்படிங்கிற கிராமத்தில் அண்ணன் பெருமாள் அண்ணன் ரொம்ப சிறப்பாக ஒரு இயற்கை விவசாயம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ரொம்ப சுண்ணாம்பு இருக்கக்கூடிய மண், கீழே பார்த்தீங்கன்னாக்க தம்பி அதை கொஞ்சம் கவர் பண்ணுங்கள், இங்கே இருக்கக்கூடிய மண்ணெல்லாமே சுண்ணாம்பு கற்கள் இருக்கக்கூடிய மண். இந்த மண்ணில் இந்த மண்ணை வளமாக்கி இங்கே ஒரு காய்கறி உற்பத்தி பண்ணணும், தானியங்கள் உற்பத்தி பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இயற்கை விவசாயத்தில் அதுவும் சாத்தியம் அப்படிங்கிறத காட்டுறது மாதிரி இந்த நிலத்துக்கே உரிய பனை மரங்கள், நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய பனை மரங்கள், இந்த பனை மரங்கள் இங்கே இயற்கையாக இருக்குது. இந்த பனை மரங்களை எப்படி வந்து முதலீடாக வச்சு பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி அவருடைய தொழில் வந்து ஹார்ட்வேர், ஐடியில் ஹார்ட்வேரில் கொடிகட்டி பறந்தவர், அதனுடைய உச்சத்தில் இருந்தவர். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பனை சார்ந்த உணவுகளை எப்படியெல்லாம், அந்த பனையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையான பதநீர். நீங்கள் எங்கேயும் இந்த மாதிரியான ஒரு பதநீர் குடிக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு பதநீர். இதிலிருந்து சுத்தமாக பதநீர் எடுத்து சுத்தமான வெல்லம், பனை வெல்லம், பனங்கற்கண்டு, பனையிலேயே பற்பசை, பனையிலேயே சோப்பு எல்லாம் பண்ணுறாங்க. இந்த பனை இலையை பயன்படுத்தி எப்படி வாழ்த்து மடல்கள் கொடுக்குறது, எப்படி வந்து அவங்களுடைய விசிட்டிங் கார்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம பிஸ்னஸ் கார்ட்ஸு நம்ம கொடுக்குறது, அந்த மாதிரியான பல முன்னெடுப்புகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் போய், பனைக்கே உரித்தான ஊர்களெல்லாம் போய் பாரம்பரியமாக பண்ணுறவங்கள்ட்டெல்லாம் அந்த நாலேஜை கேதர் பண்ணி இன்னும் அதை விட இப்போ நம்ம எப்படி அதை மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் உட்கார்ந்துருக்கிறது ஒரு பனை மரத்தினுடைய மேலே. இப்போ அவருக்கு வந்து டெய்லி இங்கே வந்து ஒரு 30 பனை மரங்கள் இருக்குது. இப்போ சீசன் ஆரம்பிக்குது, கோடைக்காலம் ஆரம்பிக்கும் போது பனை மரம் பூக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள். இந்த மாதிரி நான் அந்த பூவை கூட இவ்வளோ பக்கத்தில் போய் நம்ம பார்த்ததில்லை. இது ஆண் பனை மரம், ஆண் பனை பூக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பூக்க ஆரம்பிக்கூடிய சமயங்களில் இந்த குறுத்த இது பண்ணி தான் அவங்க வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய பதநீர் இறக்குறாங்க. இப்போ இந்த 30 மரங்கள்லையும் ஒரு ஒரு நாளைக்கும் 2 தடவை 3 தடவை ஏறி இறங்கணும். இப்போ வீட்டில் மாடு வச்சுருந்தோன்னா காலையில் ஒரு தடவை பால் கறக்கணும், சாயங்காலம் ஒரு தடவை பால் கறக்கணும், எங்கிட்ட நகல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பனையை சார்ந்து நம்மளுடைய வாழ்வியலை அமைச்சோம் அப்படின்னா இந்த பனையில் இந்த சீசன் அப்போது குறைந்தபட்சம் 2 தடவை ஏன்னா குறைந்தபட்சம் 3 தடவை ஏறி இறங்க பானையில் பதநீர் இறக்குறாங்க. அதை எடுத்து வடித்து இறக்கணும், திரும்ப அந்த பூவை சுத்தம் பண்ணி திரும்ப பால் வர்ற மாதிரி வைக்கணும். நம்ம கேரளாவில் ரப்பர் இது பண்ணுறது மாதிரி ரப்பர் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு திரும்ப கீறி விடுவாங்க இல்லையா, அதே மாதிரி இதில் கீறி விட்டு திரும்ப அந்த பாலிலிருந்து பதநீர் வடிகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். வேறு பக்கத்தில் இடைஞ்சல் தரக்கூடிய மாதிரியான ஏதாவது இருந்ததுன்னா அந்த மரத்தை க்ளீன் பண்ணுற வேலையை பண்ணணும். இப்படி நம்ம ஒவ்வொரு மரத்துக்கும் ஏறி இறங்கக்கூடாது, ஏறுனா கம்ஃபர்டபுளாக நின்று வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக பண்ணியிருக்காரு, ஒரு மாடலுக்காக பண்ணியிருக்காரு. அது அவரை தவிர நம்மளை மாதிரி இப்போ வர்றவங்களுக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நான்லாம் பனை மரத்தில் ஏறினதே இல்லை, தென்னை மரத்தில் கூட என்றைக்காக ஒரு நாள் ஏறியிருப்போம். பனை மரத்தில் ஏறுறது அவ்வளோ ஈஸி இல்லை, நிறைய கருத்து இருக்கும், இதாகும், ரொம்ப புதராகவும் இருக்கும். பனை மரம் வந்து பராமரிப்பு இல்லாமல் வளரக்கூடியதாக இருக்கிறதுனால கீழே புதராகவும் இருக்கிறதுனால நம்ம வந்து பனை மரத்துலலாம் ஏறினதில்லை. யாரும் நிறைய பேர் பனை மரத்தில் ஏறிக்க மாட்டாங்க, தென்னையில் ஏறி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கூட பனை மரத்தில் ஏறி இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரியான பனை மரத்தில் ஈஸியாக ஏறி உட்காந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இந்த பூக்களை ரசிக்கிறதுக்கும் அந்த பனை மரத்தை ரொம்ப அதிக நல்லா புரிஞ்சிக்கிறதுக்கும், அடுத்து இது வந்து ஆண் பனை மரம், இதே மாதிரி ஒரு பெண் பனை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனங்காய் எப்படி வருது, அது எப்படி காயாக இருக்குது, பிஞ்சாக இருக்குது, முத்தி எப்படி நமக்கு பனங்காய் வருது, பனம்பழம் வருது, அதெல்லாம் கூட பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஏதுவாக பண்ணியிருக்காரு. அடுத்த கட்ட முயற்சியாக ஒரு பனை மரத்தில் ஏறியாச்சுன்னா இன்னொரு பனை மரத்துக்கு இதிலிருந்து இறங்காமலே இன்னொரு பனை மரத்துக்கு போகிறது மாதிரியான ஒரு திட்டம் கூட வச்சுருக்கா சொல்கிறார். அது கொஞ்சம் பொருள் செலவு அதிகமாகும்னு நினைக்கிறேன், ஆனால் அண்ணன் அதை கூட செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். சிறப்பாக இருக்குது பெருமாள் அண்ணா, ரொம்ப நன்றி. ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருளை, பனை சார்ந்த ஒரு பொருளை பனையை மையமாக வச்சு ஆரம்பித்து இங்கே ஒரு பண்ணைக்குட்டை, ரொம்ப அழகான ஒரு பண்ணைக்குட்டை எடுத்து, பண்ணைக்குட்டை நிறைய தண்ணீர், இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இவ்வளவு தண்ணி நீங்கள் ஓட்டத்தில் பார்த்தீங்கனாலே ஒரு குளுமையை அவங்களால் உணர முடியும். இதோடு சேர்த்து இங்கே பல விதமான காய்கறிகள் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணில் மாற்றம் வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். சிறப்பான செயல்பாடுகள், ரொம்ப நன்றிண்ணா. அருமை.